சொல்கிறாங்க, சொத்து பத்து தான் முக்கியம், சொந்த பந்தம் தேவையில்லைங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார். பாரதி பாப்பா பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார், கடைசியில் பஞ்ச பாட்டு பாடி செத்தான் பாரதிக்கே இந்த நிலைமை. நீங்களாம் எம்மாத்துறா, பணம் இல்லைன்னா எல்லாம் சரியா? பணம் வேணுங்க. இன்னைக்கு நம்ம கம்பராமாயணம் படிக்கிறோம்ல, அந்த கம்பராமாயணத்தை எழுத கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாதியா? பணம் தானே காரணம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் விவேகானந்தரை பேசுறோம், விவேகானந்தர் உத்தம துறவி விவேகானந்தர், விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சிக்காகோவில் போய் பேசுறதுக்கு ராமநாதபுரம் நாட்டை ஆண்ட சேதுபதி பாஸ்கர சேதுபதி என்ற மன்னன் பணம் கொடுக்கலன்னா இன்னைக்கு விவேகானந்தர் கிடையாதுங்க. பணம் இல்லைன்னா ஏதாவது நீங்க பண்ணுவீங்களா? டா டீக்கப்ப கீழே வை நீ, முதல்ல செல்ல பண்ணி என்ன பேச்சு பேசுற நீ? பணம் தானங்க வாழ்க்கை, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஹெல்மெட் போடாமல் பைக்கில் போறீங்க, போலீஸ்கார் நிப்பாட்டி உங்களோட பாசத்தை வைப்பாரு, 200 ஃபைன் போடுங்க. ஓ எஸ்கியூஸ் மீ, ரிசீவ் பண்ணி தான் போயிட்டேன். ஹெல்மெட்டு தருமம் தலைகாக்குதோ இல்லையோ, ஹெல்மெட்டு தான் இப்போ தலைகாக்கும். எங்கூரில் விட்டு ஹெல்மெட்டை வச்சே சம்பாரிச்சான் தெரியுமா காசு? இந்த போலீஸ் முக்கு முக்கில் ஹெல்மெட் பிடிச்சிருக்கு நிற்கிறாங்கல்ல, அதை விட 1.5 கிலோமீட்டர் தள்ளி நின்றுக்கிறான் ஒருத்தன், 2 கிலோமீட்டர். அண்ணே போலீஸ் பிடிக்குது, அண்ணே போலீஸ் பிடிக்கும், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலே தெய்வம் அவங்க தான் இந்த சொல்லி கொடுக்குறவங்க. அண்ணே போலீஸ் ஹெல்மெட் பிடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இந்த இருக்கு ஹெல்மெட் போட்டுக்குங்க, பின்னாடி உட்காந்துக்கிறேன், போலீஸை தண்டவனே இறங்கிக்கிறேன், 20 ரூபாங்கன்னு வாங்கிட்டு இறங்கிறாங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ஏறி போலீஸ் வசூல் பண்ணுற விட இவன் கூட வசூல் பண்ணி போய்கிட்டு இருக்காயா? நாட்டில் பணம் திணிச்சு திணிச்சா சம்பாதிக்கிறேன். எங்கள் ஊரில் ஒருத்தன் ஒன்று தருவேன், நம்ம ஊரில் 2 வருஷம் கூப்பிட்டுருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்ல. எங்கள் ஊரில் ஒருத்தன் நைட்டு 100 ரூபா காசு கொண்டு போகிறாங்க, காலையில் 50,000 ரூபா சம்பாரிச்சிட்டு வரான். 100 ரூபா தான் முதலீடு, 50,000 ரூபா சம்பாதிச்சு. ஏன் நைட்லாம் நீ கத்திட்டு கிடக்குற? அருமையான தொழில் இருக்கு, அங்கே போய் எதுக்கு நிற்கிறீங்க? 100 ரூபா தான் முதலீடு, 50,000 ரூபா சம்பாதிக்கிறான். உங்கள் ஊரில் நீங்கள் கூப்பிட்டதுக்காக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். நைட்டு 10 மணிக்கு அவன் 100 ரூபாய் கொண்டு போகிறாங்க. எல்லாம் படித்தாலும் இந்த வியாபாரம் பண்ணலாம், வேலை இல்லாதவங்க எல்லாரும் இதை பார்க்கலாம், நீனே பார்க்கலான்னா பாரு. நைட் 100 ரூபா கொண்டு போகிறாங்க. இந்த வாழைப்பழ கடை இருக்குல்ல, அதில் போய் 100 ரூபாய் குடிச்சு இந்த கனிஞ்ச மிச்ச வாழைப்பழத்தை அப்புறம் வாங்கிக்கிறான். வாங்கி வாங்கி சொல்கிறா குறைய கால கொடுக்க வரக்கூடாது. வாங்கி ஒரு டாட்டா ஏசியை ஒன்று வாடகைக்கு பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டி டோரை திறந்து விட்டு அங்கே படுத்து கிடக்கு பாருங்க பசுமாடு, இதுக்கிட்ட பூரா வாழைப்பழத்தை காட்டினான், இது பூரா வண்டியில் ஏறி இது திண்டுக்கல் சந்தையில் கொண்டு வித்துட்டு காலையில் 50,000 ரூபா சம்பாதிக்கிறான். எப்படி நல்ல ஐடியா இல்லை? சரியா? ஆ காலையில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் உட்காந்துருக்கணும், டவுசரோட உட்கார வச்சுருவாங்க. பணம் என்னென்ன பண்ண சொல்லுது இன்னைக்கு, யோசிச்சு பாருங்க, பணம் என்ன பாடு படுத்துது? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, காந்தி எல்லா ரூபா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. காந்தி எல்லா ரூபா நோட்லையும் ஒரே ஒரு மாதிரி தான் சிரிக்கிறாரு. அவவே வச்சிருக்க தாளோட மதிப்பை பொறுத்து வச்சிருக்கிறவன் சிரிக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. காந்தி உழைத்தார் இந்த நாட்டுக்காக, நாமெல்லாம் உழைக்கிறோம் காந்தி நோட்டுக்காக, அவ்வளோதான். பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாடிலாம் வலிச்சா புள்ள உறந்துச்சியா, அப்போ கிழிச்சா தாயா புள்ள உறக்குது? முன்னாடிலாம் பிறந்ததுக்கு போகிறோம் பிள்ளைன்னு பேர் வச்சான், இப்போ பிறக்கிற பிள்ளைக்கு போகிறோம் பிள்ளை கிடையாது, எல்லாம் கீரி பிள்ளை. ஏன்னா கீரி தானே புள்ள உறக்குது, அதனால இது பூரா கீரி பிள்ளை போ. அப்போ பணம் மனுஷனுக்கு தேவை, பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியுமா? பணம் தானே தேவை அவசியத்துக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பணம் தானே தேவை, மஞ்சள் உனக்கு பணம் தானே வேணும், காலை டிஃபனுக்கு நீ ஒரு 50 ரூபா கட்ட தின்னு, மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா கட்ட சாப்பிடு, நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு 500 ரூபா கட்ட சாப்பிடு, உனக்கு உறவே வேணாம்ல, 2,000 ரூபா தலை கட்டி பிடிச்சிட்டு நீ தூங்குவியா ராத்திரி? யோசிச்சு பாரு, எதுக்கு சம்பாதிக்கிற? உறவுகளுக்காக தானே சம்பாதிக்கிற. ஆனால் உறவு இன்னைக்கு சரியாக இருக்கா? எங்கள் ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணா, பெத்த பிள்ளைய கூப்பிட்டான், டேய் மைனே என்னப்பா வயிற்ற வலிக்குதுரா, போய் மெடிக்கலில் மாத்திரம் வாங்கிட்டு வாடா. அவன் சொன்னான், மெடிக்கல் திறந்துருக்கானா திறக்கலையோ அப்படின்னு. திறந்துருப்பான்டா போடா, திறந்தானா அந்த ஆள் இருக்கானோ இல்லையோ, இருப்பான்டா போடா, இருந்தான் நீ சொல்கிற மாத்திரம் இருக்கோ இல்லையோ, இருக்குமுடா போடா, அதுவும் உன் பேரை சொன்னால் தர்றானோ தலையோ, தருவான்டா போடா, நீ 100 ரூபா கொடுக்குறக்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோ இல்லையோ, இருக்குமுடா போடா,
அப்படியே போ, வாங்கியாந்து போட்டாலும் உனக்கு சரியாக போகுதோ போலையோ, சரியாக போனால் செத்து தொலைகிறன்டா போடா, நான் போய் வாங்கிட்டு வந்து இருந்து கொண்டாந்து போட்டு சாகருக்கு போய் சாவு அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் பையன் அப்படி உஷாராக இருக்கான். எங்கள் ஊரில் ஒருத்தர் கேட்டார், சார் பையனை எப்படி படிக்க வச்சிருக்கியா அப்படின்னு. வக்கீலுக்கு படிச்சிருக்கான், ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கான். அப்படியா? நிறைய சம்பாதிப்பார். ஆமாம், முத கேஸே என் மேலாம் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கூடுறான் அப்படின்னு நான் ஆகிவேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ரெண்டு பையன் பெற்றார் ஒருத்தர். கேட்டேன், மூத்த சன் வீட்டில் இருக்கலாம் சின்ன சன் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு. மூத்த சன்னும் சோறு ஓடல, சின்ன சன்னும் சோறு ஓடல, பென்ஷன் தான் எனக்கு சோறு ஓடுது அப்படிங்கிறான். அப்போ உறவுகளும் பணங்களும் ரெண்டுமே குடும்பத்தில் கலந்ததாக இருக்குது. இப்போ இதில் எது அதிகம் தேவை? அதான கேள்வியாக வைக்கிறாங்க. இங்கே எது அதிகம் தேவை? பணம் இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாமா சார்? இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், பெரிய மருத்துவமனைக்கு போகிறோம், எல்லாரும் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்த உடனே டாக்டரு எல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சுடுவார். கடைசியாக சொல்லுவார், என் கையில் ஒன்றும் இல்லை, மேலே ஒருத்தர் இருக்கேன். அண்ணே இங்கே இல்லைண்ணே, நீ இங்கே அண்ணாந்து பார்த்து என்னென்ன, நீ வாணி பட்டிமத்துக்கு வாணி, அடுத்த நாள் இந்த நம்பர் அவங்க கிட்ட அவர் நம்பர். இப்போ ஒரு நைட்டு 12 மணி மேலே அண்ணந்துக்கிட்டு இருக்காருன்னா வேறு எவ்வளோ பேர் மேலே இருக்கவன் பார்த்துக்குருவா? அவன் பார்த்து என்ன செய்கிறானோ அதான் நடக்கும். மோதிரத்தை பார்க்குறியானே, பூரா வித்ததுனே பித்தல இன்னும் இல்லை சும்மா. அப்போ இன்றைக்கி உறவுகள் சரியாக இருக்கா? ஒன்றும் இல்லை சார், என்னோட கூட பிறந்த தம்பி சேலத்தில் வீடு கட்டியிருக்கா சார், 3 கோடிக்கு வீடு கட்டியிருக்கான். நீ ஏன் வாயை திறக்கிற? ஏன் தம்பி கட்டியிருக்கான். இந்த வீடு இடிஞ்சிரும் போல இருக்க, நீங்கள் ரெண்டு பேரும் திறக்கிறா பார்த்தா. 3 கோடிக்கு வீடு கட்டினவன் நான் தான் படிக்க வச்சேன். என்கிட்ட வந்து தட்டு நிறைய பழங்கள்லாம் வச்சு, எனக்கு பட்டு வேட்டி சட்டை, என் பொண்டாட்டிக்கு பட்டு சேல ஜாக்கெட், என் பிள்ளைகளுக்கெல்லாம் துணிமணி எடுத்துக்கொண்டாந்து வச்சு. அண்ணே நீ தான் படிக்க வச்சேன், நான் முத முத வீடு கட்டியிருக்கேன். யாரும் பெரிய மனுஷனா கூப்பிட வேணாம்னே, நீ ரிப்பன் வெட்டி நீ தானே என் வீட்டில் முத முத உள்ள வரணும்னு என்னை கூப்பிட்டா சார். நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டேன், பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கடா போவான், சித்தப்பா கட்டியிருக்கேன் வீடுன்னு கொண்டு போய் காரை நிப்பாட்டி இப்படி முன்னாடி இறங்குறான். இப்போ வீட்டை பார்த்தா பாருங்க, என் பொண்டாட்டி வாய சுருக்குடி, உன்னோட பிறந்தவன் தானே அப்படின்னு கேட்டான். அப்போவே ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் அப்படின்னு லாவில் ஒரு குத்து குத்துனான். நீ தானே படிக்க வச்ச அப்படின்னு. ஆமாம் கட்டியிருக்கான் பாரு வீடு, வாய சுருக்குடி முத முத நம்மளை கூப்பிட்ருக்கேன் திறக்கிறதுக்கு. நாங்கள் உள்ளே நுழையிறேன், அப்படியே முன்னாடி என் தம்பி தம்பி கொண்டாட்டி பிள்ளைகளோடு நிற்கிறா, வாங்க வாங்க வாங்க, என் குழந்தைய அவ்வளோ பிரியமாக கும்பிட்றான் என் தம்பி கொண்டாட்டி, எல்லாம் கும்பிட்றாங்க. என் பொண்டாட்டி கேட்குறா, குழந்தைனாரே இது என்ன நிலை? என் தம்பி தேக்கு தேக்கா, வாய சுருக்குடி வாய சுருக்குடி தேக்கான்லாம் திறக்காத, என்ன பருமா தேக்கா? ஆமாம். என்ன விலை? தேக்கு மட்டுமே 20 லட்சம் ரூபா, நிலம் மட்டும் 20 லட்சம், 20 லட்சமா நிலம் மட்டுமே? அன்னைக்கு தான் வீடே குடிப்ப போகிறோம். என் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்குறா, 20 லட்சமா அவங்க, இதையெல்லாம் பிரித்து விற்றோம்னா என்ன விலைக்கு போகும்? ஏன்டா வீடு குடி போகிற அன்னைக்கே அந்த நிலையை பிரித்து விற்று பற்றி பேச, அவர் வீட்டில் குடியிருக்கலாமா யாவே மனுஷன், யோசிச்சு பாருங்கள் தாய்மார்களே. அந்த வீட்டில் அவன் குடி இருப்பான் நான் முதல்ல. பெண்கள் மாதிரி ஒரு இந்த உறவு, இந்த மனைவிங்கிற உறவு மாதிரி புராடு புத்தலாட்ட சுற்றி விடுறது யாரும் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு கிழவி வீட்டில் மாமியா காரி கத்திக்கிட்டே இருந்துச்சிருக்கு, ஒழுங்காக வேலை பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கலன்னு புருஷங்காரன் வெளியில் போன நேரம் அந்த மருமகன் என்ன பண்ணால் உழைக்க கிடந்திருக்கு, எடுத்து கழுத்து போட அப்படி போட்டிருக்காங்க, கிழவியை சோழியை முடிச்சிருவோம்னு போட்டால் அந்த நேரம் புருஷன் வந்துட்டால் இந்த கிழவிக்கு உசுறு போகலை, இழுக்குதானா குரல் போயிடுச்சு, இழுத்துருக்கு. புருஷங்காரன் வந்துட்டான், போச்சு கிழவி மாட்டி விட்டுட்டான் நம்மளை செத்தான் அப்படின்னு நினச்சிருக்கான். கிழவி என்னம்மா என்னம்மான்ருக்கான், கழுத்தை காட்டியிருக்கு, பொண்டாட்டியை காட்டியிருக்கு, உலக்கையை காட்டியிருக்கு, உலக்கையை காட்டியிருக்கு, கழுத்தை காட்டியிருக்கு, இந்த மருமகளை காட்டியிருக்கு, உலக்கையை காட்டியிருக்கு, கழுத்தை காட்டியிருக்கு, மருமகளை காட்டியிருக்கு. பார்த்தா மருமக கிழவி நம்மளை மாட்டி விட்டா செத்தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ உஷாராயிட்டா. என்னைக்கு தான் உங்கள் அம்மா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? இன்னைக்கு புரிய, இன்னைக்கு புரிய. ஏன்டா அப்படி உழைக்க மாதிரி நிற்கிறேன், என் கழுக்கில் இருக்கிற 5 பவுனை கழட்டி மருமகளுக்கு போடுன்னு சொல்லுது அப்படின்னு இப்போ சுற்றி விட்டு போயிட்டான்.
என்னம்மா இந்த பிள்ளைக்கு வர சந்தேகத்தை பாருங்க. அந்த கிளவி பேசின பாசம் உங்களுக்கு எப்படி புரியும்? நான் தான் தினம் ஒரு கிளவியோட சுத்திக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கிளவி பச கிளவியோட புரியாம என்ன பண்றோம்? போதுமா, கடைசி நேரத்தில் அமைதி பூங்கா. அப்போ உறவுகள் இப்படி இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாமா? இப்போ கல்யாணம் வைக்கிற, நல்லது கெட்டது வைக்கிற, கல்யாணத்துக்கு வந்து சொந்தக்காரன் பூரா மொய்ய கொடுத்து விட்டா போதுமா? உறவுகள் வேணும் தானே, எல்லாரையும் வந்து நிக்கிற வைக்கிறான், பங்காளி பூரா ஒன்றா நிற்கிறாங்க. பத்திரிக்கை எதுக்கு அடிக்கிற நீ? அன்னைக்கு ஒருத்தர் அனுப்புகிறான், வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒருத்தர் அனுப்புகிறாயா, என் மகனுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறேன், இதையே நான் நேரடி அழைப்பாக நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை அப்படி எடுத்து அப்படியே எனக்கு அனுப்புனான். பார்த்தேன், நான் ஒரு 2000 ரூபா தலை வச்சு அப்படின்னு நடிச்சு அவனுக்கு அனுப்பி, இதையே நீ மொய்யாக வைத்துக்கொள், ஊர்படாம போ தோலை. ஏன் எந்த வேலை செய்கிற? இப்போ பணங்களும் உறவுகளும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. முடிய போகிற நேரத்தில் வர என்ன எங்கே ஊருக்கு போயிருந்தியா? நான் கேட்குறேன் சார், பணம் வந்து ஒரு மனுஷனுக்கு அவசிய தேவை தான். உங்கள் சொல்கிற மாதிரி பணங்கிறது ஒரு மனிதனுக்கு அவசிய தேவை தான். பணம் என்பது ஒரு மனிதனை ஆட்சி கொண்டு விடக்கூடாது, ஒரு மனிதனை கையகப்படுத்தி விடக்கூடாது. பணத்துக்காக இன்றைக்கி வந்து எல்லா நிறைய தவறுகள் எல்லாம் நடக்கிறது பணத்தை மையப்படுத்தி தான் நடக்குது. அந்த ஒருத்தன் இப்போ கொள்ளை அடிக்கிறானே வச்சுக்கோங்க சார், ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான், வீட்டில் பூந்து எல்லாத்தையும் திருடுறான், எதுக்கு திருடுறான் ஐயா? அவன் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த வேலையை செய்கிறான். நம்மளும் ஜாமியை கும்பிட்றோம், ஆண்டவா என் பணம் காசெல்லாம் பத்திரமா இருக்கணும்னு. திருட வர்றவனும் சாமியை தங்கும்பிட்டு வரான், எப்படியாவது மாட்டிக்கிறாமல் நான் வந்து ஏன் தரணும் அப்படின்னு. இப்போ யார் தான் எந்த பக்கம் என்ன பண்ணுறது? இப்போ வாழ்க்கை என்பது பணத்தோடும் உறவுகளோடும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. பணம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு இருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ ஒரு கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ மருத்துவமனையில் படுத்திருக்கான் சார், நம்ம மருத்துவமனையில் முடியாத காலத்தில் படுத்திருக்கோம். அப்போ நம்ம சேர்த்த சொத்து நம்மளோட நம்மளோட வந்து காப்பாற்றுமா? நம்மளோட இருக்கக்கூடிய பணம் நம்மளோட வந்து நிற்குமா? சார் இவர் 10 மாடி கட்டணம் கட்டியிருக்காரு, 10 மாடி கட்டணம் கட்டினாலும் 10 மாடி கட்டணத்தில் உன்னை இது கொண்டு போட போகிறானா? முன்னாடி நாளும் செத்தான்னா நாளுக்கு நாள் 8 கட்டு வெட்டி உள்ளே இறக்கினாங்க. இப்போ பாம்பேலையெல்லாம் 2க்கு 2 வெட்டி நட்டக்குத்தால் இறக்கிட்டு இருக்காங்க, இடம் பதறிங்கிறாங்க. அதுவும் மெட்ராஸ் மட்டும் போயிட்டீங்கன்னா, வாங்க மிஸ்டர் மஞ்சுநாதன் நீங்கள் தானே? ரைட், யார் உங்கள் அப்பாரா? ஆமாம், ரைட், ஓகே, இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உள்ளே தள்ளி மிஷினில் சுவிட்சியை போட்டு ஒரு பொட்டினமாக முடிச்சு தான் போன் கொடுத்து விட்டுறாங்க. 1.5 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சு அனுப்பிடுறாங்க. அப்போ பணம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசிய தேவைதான். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு தேவை. உறவுகளோடு வாழ வேண்டும், நண்பர்களோடு வாழ வேண்டும். பணம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசிய தேவையை ஒழிய முக்கியமாக அதையும் தாண்டி உறவுகள் தான் நமக்கு தேவை என்று சொல்லி, அவசிய தேவை பணத்தை விட உறவே உறவே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.